நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம யூஸ் பண்ற இந்த பொருள் ஒன்னு உள்நாட்டுல மேனுபேக்சர் செய்யப்பட்டதா இருக்கும், இல்ல வெளிநாட்டுல மேனுபேக்சர் செய்யப்பட்டதா இருக்கும். சோ இந்த வெளிநாட்டுல இருந்தாலும் சரி உள்நாட்டுல இருந்தாலும் சரி மேனுபேக்சர் செய்யக்கூடிய இந்த பொருள் தரமான ஒரு பொருளா அப்படின்ட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கும். அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி இதுக்கு தர சான்றிதழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் குவாலிட்டி சர்டிபிகேட். இந்த குவாலிட்டி சர்டிபிகேட் இல்லாம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வெளியிலேயே வராதுங்க. அப்படி மீறி வந்துச்சுன்னா அபராதம் போடப்படும். சோ இதை பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். நிறைய இருக்குது இந்த தரச்சான்றிதழ். அந்த தரச்சான்றிதழை ஒன்னு ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு சீரியஸா. சோ எல்லாத்தையுமே ஒன்னா விளக்கணும்னு பாத்துக்கோங்களேன், வீடியோ லென்த்தா போயிடும். என்ன தொடர்ந்து பேசுறதுனால உங்களுக்கும் வீடியோ வந்து பார்க்கறது இருப்பா இருக்கும். சோ அதனால நம்ம எபிசோட் பை எபிசோடா ஒரு ஒருத்தையும் நான் விளக்க போறேன். சோ ரொம்பவும் முக்கியமான விஷயம், ஏன்னா நம்ம அன்றாட யூஸ் பண்ற விஷயத்திலேயே நிறைய விஷயங்கள் அறங்கிருக்கும் பொழுது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் ஒரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்றேன். சோ நம்ம எபிசோட நான் போட போறேன், கண்டினியூஸா நீங்க அதை பாத்தீங்கன்னா தான் என்ன விஷயம் அப்படின்றது புரியும். சோ வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம், அதுவரை சிந்திப்போம். நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.